கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வெளிப்படுத்தின விஷயத்திலிருந்து அந்திகிறிஸ்துவின் காலத்தில் நடக்கிற காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இந்த வேதபாட கூட்டத்தில் நாம் அந்த அந்திகிறிஸ்துவின் நாட்களிலே நடந்து முடிக்கிற அந்த 7வது வருடத்தில் அந்த 7வது வருடத்தின் முடிவு பகுதிகளிலே நடக்கிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் ஆதி முதல் இந்த பூமியின் ராஜாக்களோடு கூட ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணி கொண்டிருந்த அந்த ஸ்திரீயை குறித்து 17, 18 அதிகாரங்களில் அவருடைய அழிவை குறித்து நாம் வாசித்தோம். அந்த ஸ்திரீ யார்? அந்த ஸ்திரீ ஏறி இருக்கிற அந்த மிருகம் எது? அந்த மிருகத்தினுடைய தலைகளினுடைய குறிப்பு என்ன? அதனுடைய கொம்புகளுடைய குறிப்பு என்ன என்று எல்லாம் சொல்லி நாம் பார்த்தோம். அந்த ஸ்திரீயினுடைய அழிவு அந்த 10 ராஜாக்களினாலே உண்டானது என்று சொல்லி 17வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். 17வது அதிகாரத்தில் அங்கு சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீயை அவர்கள் பட்சித்து, மாம்சத்தை பட்சித்து போட்டார்கள், சுட்டெரித்து போட்டார்கள். அந்த ஸ்திரீ அவள் வாசமாயிருக்கிற அந்த மகா நகரமேயாம் என்று சொல்லி அந்த 7 மலைகளுக்கு மேலாக வாசமாயிருக்கிற அந்த நகரம்தான் அந்த ஸ்திரீ என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசித்தோம். அந்த ஸ்திரீயினுடைய அழிவு அந்த ராஜாக்களுக்கு ஒரு அவர்களே அவள் மேல் வெறுப்பு வைத்து அவளை பட்சித்து போட்டார்கள். எந்த ராஜாக்கள் அந்த ஸ்திரீக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கும்படிக்காக, அந்த மிருகத்திற்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த ராஜாக்கள் அவளோடு கூட வேசித்தனம் பண்ணினார்களோ அவர்களே வெறுத்து அவளை பட்சித்து போட்டார்கள். ஆனால் அவளுடைய அழிவு இந்த பூமியில் இருக்கிற வியாபாரம் பண்ணுகிறவர்கள் எல்லாருக்கும் அது வருத்தமாய் மாறிவிட்டது என்று சொல்லி 18வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். அவள் எல்லாரும் வருத்தப்படுகிறார்கள், அழுது புலம்புகிறார்கள். ஏனென்றால் அவளுடைய வியாபாரம் எல்லாம் போய்விட்டது. ஒரே நாளிலே எல்லாம் அழிந்து போனது. பூமியினுடைய ராஜ்யத்தின் எல்லா வியாபாரங்களும், எல்லா விதமான அவருடைய பணங்களினுடைய மதிப்பும் எல்லாம் ஒரே நாளில் அழிந்து போனது. இப்பொழுது பணம் என்று சொல்லி சொல்வதற்கு மதிப்பில்லை. அவன் யார் பொருட்களை வாங்குவார், வாங்குவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி சொல்லத்தக்கதாக பூமியில் நடந்த அப்படிப்பட்ட அந்த நில அதிர்ச்சி, அந்த 7வது கலசத்தை ஊற்றின நாளிலே ஏற்பட்ட அந்த நில அதிர்ச்சி அது அவ்வளவு பயங்கரமானதாய் காணப்பட்டது. எல்லா பட்டணங்களும் விழுந்தன. அவ்வளவு பயங்கரமான அந்த அழிவிலே அவள் ஒரே நாளிலே சாவு, துக்கம், பஞ்சம் எல்லாம் வந்தது. பூமியின் ராஜாக்கள், வர்த்தகர்கள் எல்லாரும் அழுது புலம்புகிறார்கள். எதற்கு அவர்களுக்கு வருகிற வருமானம் எல்லாம் ஒரே நாளிலே அது முற்றிலும் இல்லாமல் போனது. கொஞ்சம் கொஞ்சம் குறைந்தது என்று அல்ல, முற்றிலும் இல்லாமல் போனது. ஹலலுயா. அப்படிப்பட்ட அந்த 7வது வருடத்தின் முடிவிலே அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டதை நாம் வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்தில் அங்கே 20வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். பரலோகமே அவளை குறித்து களி கூறுங்க, தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று சொல்லி பரலோகத்திலிருந்து ஒரு சந்தோஷம் உண்டாகும்படிக்கு அங்கே சொல்லப்பட்டது. அங்கே இனிமேல் அந்த மகா பாபிலோன் என்ப அந்த ஆளுகையிலே அங்கே வெளிச்சம் இல்லை, அங்கே எந்திர சத்தம் இல்லை, தொழிலாளர் இல்லை, பாடல் இல்லை என்று சொல்லி அந்த நாட்டிலே இனிமேல் இது கொண்டாடப்பட்ட அந்த கொண்டாட்டங்களுக்கு ஒன்றும் இல்லை, வெளிச்சம் கூட இல்லை, விளக்கு வெளிச்சம் இல்லை. ஹலலுயா. அப்படிப்பட்ட விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இரவு நாட்களாய் மாறிவிட்டது. எப்படி ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதன் துரத்தி விடப்பட்ட நாளிலே அங்கே எந்திரம் இல்லை, அங்கே தொழிலாளர் இல்லை, அங்கே விளக்கு வெளிச்சம் இல்லை. அதெல்லாம் மனிதர்களுடைய கண்டுபிடிப்பு. அவருடைய கண்டுபிடிப்பு எல்லாம் ஒரே நாளிலே போனது, இல்லாமல் போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக
வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 அதிகாரங்களிலே அந்த மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த 7 வருடத்தின் கடைசி பகுதியிலே பூமியிலே இருந்த அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சி, அவருடைய ஆளுகை இல்லாமல் போகும்படிக்காக அவர்கள் இந்த பூமியின் ராஜாக்கள் எல்லாம் வேசித்தனம் பண்ணி கொண்டிருந்த அந்த வேசித்தனத்தின் வல்லமைகள், அந்த வியாபாரங்கள் எல்லாம் இல்லாமல் போன அந்த நாளிலே அங்கே பரலோகத்தில் நடக்கிற காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனம் கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். 19 அதிகாரத்தில் பரலோகத்தில் நடக்கிற அங்கே திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தின் சத்தம் அங்கே மகா பெரியதாய் துணிக்கிறது. அங்கே திரளான ஜனங்கள் ஆரவாரம் இடுகிறார்கள். அங்கே தொடர்ந்து அந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அவர்கள் அல்லேலுயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நியாய நீதியுமானவைகள் என்று சொல்லி அங்கே ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். எல்லா இரட்சணியம், எல்லா மகிமை, எல்லா கனம், அது எல்லாம் கர்த்தருக்குரியது, அவருக்கு கர்த்தருக்குரியது என்று சொல்லி அவர் இந்த நாளிலே செய்த அவருடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியின் ராஜாக்கள் மேல, பூமியில் வாழ்ந்த அந்த வேசியின் மேல, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தேவனுடைய பிள்ளைகளுடைய இரத்தத்தை உறிந்து அதை குடித்து அதில் வெறி கொண்டிருந்த அந்த வேசி, அந்த ராஜாக்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டதின் நிமித்தமாய், ஹல்லேலூயா, அங்கே அவர்கள் கர்த்தருடைய ரட்சிப்பு அது மகா பெரியது என்று சொல்லி அவர்கள் ஹல்லேலூயா என்று சொல்லி அவர்கள் அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள். அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தில் நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 2 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்கார இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். ஆயிராயிரம் வருடமாக, ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளை இரத்த சாட்சியாய் மரிக்கும்படிக்கு செய்த அந்த ராஜாக்கள், ஹல்லேலூயா, அந்த ராஜ்யங்கள், அந்த ராஜ்யத்தை ராஜ்யம் எதை கொண்டு ஆட்சி செய்தார்கள், அந்த வேசி நிமித்தம் அல்லவா, அந்த வியாபாரங்களின் நிமித்தம் அல்லவா, அந்த வியாபாரங்கள் அழிந்து போனது, அந்த வேசித்தன வேசியினுடைய வேசித்தனங்கள் முடிந்து போனது, ஹல்லேலூயா, அவர் இன்றைக்கு நியாயம் தீர்த்தாரே, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட அந்த நியாயம் தீர்த்தார் என்று சொல்லி அந்த திரளான ஜனங்கள் சொன்னார்கள். அந்த திரளான ஜனங்கள் யார்? நாம் வேதத்தில் நாம் ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 4-5-6 அதிகாரங்களிலே அங்கே இயேசு கிறிஸ்து அந்த முத்திரைகள், அந்த புஸ்தகத்தினுடைய முத்திரைகளை உடைக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டவர்கள், அங்கே திரளான கூட்ட மக்கள், அங்கே 6வது முத்திரையை அவர் உடைக்கும் பொழுது அங்கே திரளான கூட்ட மக்கள் பரலோகத்தில் இருந்தார்கள். எல்லா மொழி பேசுகிறவர்கள் என்று சொல்லி திரளான கூட்ட மக்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் இதே சத்தத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். 7 வருஷ காலமாய் அங்கே ஜீவ தண்ணீர்கள் அண்டையிலே அவர்கள் அமைதியாய் வாழ்ந்தார்கள். தேவன் அவருடைய கண்ணீரை துடைத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமேல் அவர்கள் மேல் வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் படுவதில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டதே. அந்த 7 வருட காலமாய் பரலோகத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் இப்பொழுது பூமியை பார்த்து, பூமியில் நடந்த காரியங்களை பார்த்து அவர்கள் அன்றைக்கு அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் அப்படி மகிமைப்படுத்தின அந்த நேரத்தில் தொடர்ந்து மறுபடியும் அவர்கள், 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். அந்த ஸ்திரீ வாசமாயிருந்த அந்த பட்டணத்தின் புகை அது என்றென்றைக்கும் எழும்புகிறது. இந்த பூமி எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாளைக்கும், ஹல்லேலூயா, இன்னும் 1000 வருட காலம் பூமி இருக்க போகிறது. ஹல்லேலூயா, இந்த 7 வருடத்திற்கு பின்பாக இன்னொரு 1000 வருட காலம் பூமி இருக்க போகிறது. இந்த 1000 வருட காலம் அந்த மகா நகரம், அந்த வேசி அவ மகா நகரம் அது சுட்டெரிக்கப்பட்டது. அந்த புகை அது என்றென்றைக்கும் எழும்புகிறது. அல்லேலூயா என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த திரளான ஜனங்களின் ஆரவாரம் மட்டுமல்ல, தொடர்ந்து 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும்
வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுந்து கொண்டார்கள். அங்கே மீண்டுமாய் இன்றைக்கு பரலோகத்தில் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் பார்த்தது போல, ஹலலுயா, அந்த 24 மூப்பர்களும் அந்த 4 ஜீவன்களும் அவர்களும் தொழுது கொள்கிறார்கள். அல்லேலுயா என்று சொல்லி ஹலலுயா தேவனை தொழுது கொள்கிறார்கள். எல்லா இடத்திலும் ஒரே சத்தம், திரளான ஜனங்களுடைய சத்தம், அல்லேலுயா. மீண்டும் சொல்லி மறுபடியும் அல்லேலுயா. எல்லா மூப்பர்களும் சேர்ந்து அல்லேலுயா. 4 ஜீவனங்களும் சேர்ந்து அல்லேலுயா. எல்லாரும் அல்லேலுயா என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். 1000 ஆண்டுகளாக இந்த பூமியிலே வேதனைப்பட்டு மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்த அந்த ஜனங்கள், ஹலலுயா, தேவனுடைய நாமத்திற்காக பாடுகள் படுகிற நாளிலே என் தேவன் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவள் அநேகர் தேவனுடைய ரட்சிப்பை இந்த பூமியிலே காணாதபடிக்கு கூட மரித்து போனவர்களாக இருந்திருக்கக்கூடும். ஹலலுயா, இந்த பூமியிலே அவர்கள் எவ்வளவு வேதனையோடு வாழ்ந்து கர்த்தரை நம்பி நம்பி இருந்தார்கள், அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. இந்த பூமியில அவர்கள் அந்த நன்மையை காணாதவர்களாய் கூட இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி சொன்ன தேவனுடைய நம்பிக்கை இன்றைக்கு அவர்கள் ஹலலுயா கண்டு ஆண்டவர் நிச்சயமாய் நியாயம் தீர்த்தார் என்று சொல்லி அவள் எல்லாரும் அல்லேலுயா 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 என்று சொல்லி அந்த பரலோகமே திரளான ஜனங்களுடைய ஆரவாரத்தினாலே நிறைந்து போயிருக்கிறது. ஹலலுயா. அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே தொடர்ந்து 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் மாணவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. ஹலலுயா. இந்த திரளான ஜனங்கள் பரலோகத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஹலலுயா, பெரியோர் சிறியோரா எங்கிருந்தாலும் பூமியில இருந்தாலும் அவங்க எல்லாரும் அல்லேலுயான்னு சொல்லுங்க. தேவன் இந்த பூமியில அவர் பெரிய நிலநடுக்கத்தை கொண்டு வந்து பலவிதமான வாதைகளை கொண்டு வந்து இந்த பூமியின் ராஜ்யத்தை முற்றிலுமாய் அழித்து போட்டார். பூமியில ராஜாக்கள் ராஜ்யம் செய்வதற்கு வழி இல்லை. ஹலலுயா. அவர்களுக்கு வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிப்பதற்கு வழி இல்லை. பணத்திற்கு இப்பொழுது மதிப்பும் இல்லை. ஹலலுயா. அவருடைய தொழிற்சாலைகள் எல்லாம் ஒளிந்து போனது. அவருடைய எந்திர சத்தம் இனிமே இல்லை. ஹலலுயா. இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாரும் பெரியோரே சிறியோரே யாவரும் அவரை துதியுங்கள் என்று சிங்காசனத்தில் இருந்து ஒரு சத்தம் பிறந்தது. ஹலலுயா. அங்கே 6வது வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம், அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெல்ல இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலுயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் எப்படி ஏதேன் தோட்டத்தின் நாட்களுக்கு பின்பாக பூமியை எப்படி ஆண்டு கொண்டிருந்தாரோ அதுபோல இன்றைக்கு ராஜ்யபாரம் பண்ணுகிறார். பூமியில ராஜாக்கள் இல்லை, அவள் எல்லாருடைய ராஜ்யமும் அவளுடைய ராஜ்யத்திற்கு தேவையான வழிமுறைகள் எல்லாம் அழிந்து போனது. ஹலலுயா. இங்கே பூமியின் ராஜாக்கள் அவர்கள் இன்றைக்கு இயேசு தேவனே ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இன்றைக்கு பூமியின் ராஜாக்கள் மனித ஆட்சி, ஹலலுயா, அங்கே நோவா காலத்திற்கு பின்பாக உண்டானதே, மனிதன் ஆண்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே, அங்கே முதலாவது ஒரு பெரிய ராஜாவாக நிம்ரோத் எழும்பி வந்தானே, அந்த நிம்ரோத்தினுடைய வம்சமாக வந்த எகிப்தியர்கள், எபிரேச அசீரியர்கள், ஹலலுயா, அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், அவர் வழியாக வந்த அந்த 7 ராஜ்யங்கள் எல்லாம், ஹலலுயா, 7 ராஜாக்கள், இஸ்ரவேல் நாட்டை கொடுமைப்படுத்தினவர்கள் 7 ராஜாக்கள், அந்த 7 ராஜாக்களும், ஹலலுயா, அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போனது. அதிலிருந்து புறப்பட்டு வந்த கடைசியாக 8வதவனாக வந்த அந்த அந்தி கிறிஸ்துவும் அவனும் அழிக்கப்பட போகிறான். அவனுடைய ராஜ்யம் இருளடைந்து போனது. ஹலலுயா. அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே ஹலலுயா கர்த்தருடைய ராஜபாரம் பண்ணுகிறார் என்று சொல்லி திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போல ஒரு சத்தம் கேட்டது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 7வது வசனத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். சிங்காசனத்தில் ஒரே சந்தோஷம். ஹலலுயா. இவ்வளவு சந்தோஷத்திற்கு மேலாக ஒரு இன்னொரு ஒரு புது சந்தோஷம். ஹலலுயா.
இன்னொரு ஒரு புது சந்தோஷம். அதை தான் நாம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சந்தோஷம். அந்த பூமியின் ராஜாக்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள், அந்த ராஜாக்களுடைய ராஜ்யம் எல்லாம் அழிந்து கர்த்தருடைய ராஜ்யம் ஆயிற்று. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் பரலோகத்தில் இன்னொரு சந்தோஷம், அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள். ஹல்லேலூயா. அது ஒரு 1000 வருட நாள், ஒரு நாள், ஒரு இரவு பகல் அல்ல, அந்த 1000 வருட கல்யாணம் நாள். அந்த 1000 வருட கல்யாணம் நாள் வந்தது, அந்த மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால், அதனால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா. இது இன்னொரு காரணம், பரலோகத்தில் சந்தோஷப்பட்டு களி கூறுவதற்கு இன்னொரு காரணம், அங்கே மனைவி ஆயத்தப்படுத்தின ஆயத்தமானால். ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படிக்கு அவளுக்கு கொடுக்கப்பட்டது, அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஹல்லேலூயா. நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி, அவளுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரம் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் நாம் வாசித்தது போல, பரலோகத்தில் ஒரு திரளான கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த 5வது முத்திரையை உடைக்கும் பொழுதே, ஹல்லேலூயா, 6வது முத்திரையை உடைக்கும் பொழுதே அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அவள் ஏற்கனவே இருக்கிறார்கள். இந்த 7 வருட காலமாய் அங்கே தான் இருந்தார்கள். அங்கே அந்த திரளான ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு கூட்ட மக்கள், ஹல்லேலூயா, அங்கே அவர்கள் மனவாட்டி அல்லது மனைவி என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்ட மக்கள் அங்கே நாம் தொடர்ந்து 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அங்கே பார்க்கிறோம், அங்கே திரளான கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். 24 மூப்பர் இருக்கிறார்கள். அங்கே 4 ஜீவன்கள் இருக்கிறது. அவர்களுக்கு மத்தியிலே, ஹல்லேலூயா, அந்த திரளான ஜனங்கள் தேவனுடைய ரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தங்களுடைய பாவங்கள் தோய்த்து வெளுக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே ஒரு கூட்ட மக்கள். ஹல்லேலூயா. அவர்கள் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரிக்கத்தக்கதாக ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மக்கள். அந்த வஸ்திரம் அது பரிசுத்தவான்களுடைய நீதிகள். இங்கே ஒரு கூட்ட மக்கள் இப்படிப்பட்ட நீதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படி நீதி உள்ளவர்களை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள், அவர்கள் ஒரு கூட்ட மக்கள். நான் வாசித்தது போல அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தங்களுடைய வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்தார்கள். வெளுத்தது மாத்திரமல்ல, மகா உபத்திரவத்தின் நாட்களிலே, இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்களின் மத்தியிலே தேவனை பற்றி கொண்டு மறுதலியாதபடிக்கு அவருக்கு என்று சொல்லி வாழுவேன் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு மத்தியிலே ஒரு கூட்ட மக்கள் நீதி உள்ள கிரியை செய்து, அப்படிப்பட்ட அந்த கிரியையினாலே தங்களுடைய வஸ்திரத்தை மாற்றினவர்கள். அங்கே வெள்ளை வஸ்திரம், அந்த திரளான ஜனங்கள் வைத்திருந்த உடுத்தியிருந்த வஸ்திரம், அவர்களுக்கு வெள்ளை வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. இவளுக்கு கொடுக்கப்பட்டது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். ஹல்லேலூயா. சுத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்ட சுத்தம். பிரகாசம் என்பது சாட்சியை குறிக்கிறது. சுத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்தமடைந்த அந்த வெள்ளை வஸ்திரத்தை குறிக்கிறது. 2வது, பிரகாசம் என்று சொல்லி சொல்லுவது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. அது நம்முடைய நற்கிரியைகள், அது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சமாய் பிரகாசிக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே இந்த பிரகாசம் அது நற்கிரியை உள்ளவர்களாய் காணப்படுகிறது. 3வது, அது மெல்லிய வஸ்திரம். ஹல்லேலூயா. அதில் கடின குணங்கள் எல்லாம் போய்விட்டது.
இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மெல்லிய சுபாவங்கள் வந்துவிட்டது. நற்கிரியைகள் செய்கிறார்கள் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளாக அந்த மெல்லிய சுபாவம் சாந்த குணம் உள்ளவர், அன்புள்ளவர்களாய், ஹல்லேலூயா, தேவ அன்பு நிறைந்தவர்களாய், சாந்த குணமுள்ளவர்களாய் மாறினவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மனைவியாய் இருக்கத்தக்கதான குண நலன்களை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அப்படிப்பட்ட நீதி உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை அங்கே மனைவி என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாம் இந்த மனவாட்டியாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு சுத்தமாக வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அது இல்லாதபடிக்கு ஒருவரும் பரலோகத்திற்கு போவதில்லை. ஹல்லேலூயா. அங்கே சுத்தமாகப்பட்டதற்கு பின்பாக நாம் சுத்தமாயினேன் சுத்தமானேன் ஆண்டவரின் பாவத்தை மன்னித்தார் மன்னித்தார் என்று சொல்லியே வாழ்கிற வாழ்க்கைக்கும் மேலாக, ஹல்லேலூயா, நம்முடைய பாவங்கள் நீங்கிவிட்டது, நான் என்னுடைய வாழ்க்கையில் நற்கிரியைகள் இருக்கிறது, என்னிடத்துல சாந்த குணம், தேவனுடைய அன்பு நிறைந்த குணம், பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற அந்த நற்குணங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய நீதிகள் தான், ஹல்லேலூயா, இந்த வஸ்திரம், அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டி மனைவி உடுத்தி கொள்கிற வஸ்திரம் இந்த வஸ்திரம் தான். அப்படிப்பட்ட அழகுள்ள ஒரு வஸ்திரம் தான் இந்த வஸ்திரம். ஹல்லேலூயா. இப்படியாய் நாம் அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் தொடர்ந்து அங்கே 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அங்கே திரளான ஜனங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் அங்கே ஒரு கல்யாண விருந்தை குறித்து ஓமையாய் சொல்லியிருக்கிறார். பரலோக ராஜ்யம், ஒரு ராஜா தன்னுடைய மகனுடைய கல்யாணத்திற்காக கல்யாணம் பண்ணுவதற்காக ஒரு கல்யாண விருந்தை ஆயத்தப்படுத்தினதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இங்கும் அதே தான் சொல்லப்படுகிற கல்யாண விருந்து. ஹல்லேலூயா. அதற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் வரவில்லை. அவர்களுக்கு பல வேலைகள் நிமித்தம் அழைக்கப்படுகிற நாளிலே அவர்கள் தயாராக இல்லை, வாஞ்சை இல்லை. இன்றைக்கும் அநேகர், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டவர்களாய் வாழ்ந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்பார்த்து வாழவில்லை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து, வாப்பா பரலோகத்துக்கு வாப்பா அப்படின்னா, ஐயோ எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் நாளைக்கு வரேன், கொஞ்ச நாள் கழித்து வரேன், இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த உலக பற்று உள்ளவர்களாய் வாழ்கிறார்கள். அப்படி அல்ல அருமையான பிள்ளைகளே. கல்யாண விருந்துக்கு அழைக்கப்படுகிற அந்த நாள் என்றைக்கு வரும் என்று சொல்லி ஆவலோடு காத்திருந்த கூட்டம் இந்த கூட்டம். கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அங்கே மத்தேயு 22வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறது போல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தகுதி இல்லாமல் போனார்கள். அதனால் அந்த ராஜா ஒரு காரியம் செய்தார், அவர் நல்லோர் பொல்லோர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு சொன்னார். அவர்கள் எல்லாரும் வந்து விட்டார். நல்லோர் பொல்லோர் வேலை இல்லாமல் தெருவில் அங்கே வேலைகளில் அங்கே காத்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வா. இன்றைக்கு எல்லாரும் ஓ ராஜா வீட்டு கல்யாணம் இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தவங்க, பலவந்த பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆசைப்பட்டு வந்தவங்க கூப்பிட்ட உடனே அதை கேட்டு, ஓ அதை நம்பி அங்க ராஜா கூப்பிட்டுருக்கிறாரு, அங்க ஒரு கல்யாண விருந்து இருக்குது, அந்த விருந்துக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சையோடு கூட வந்த கூட்டம். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த கூட்டத்துல ஒரு மனிதன் அவன் கல்யாண வஸ்திரம் தெரியாமல் இருந்தான். அந்த கல்யாண வஸ்திரம், அந்த வெண் வஸ்திரம், ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை. எல்லாரையும் கூப்பிட்டார் என்று சொல்லி சொல்லுவதனாலே அங்கே வந்துவிட முடியாது. அவர் கல்யாண விருந்து கல்யாண வஸ்திரம் தருவார். அவர் பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நீர் என்னை கூப்பிட்டது உண்மைதான், ஆனால் பாவியா இருக்கிறேனே, என் பாவத்தை கழுவுங்கய்யா அப்படின்னு சொல்லி பாவ உணர்வடைந்து பாவத்தை கழுவி தங்களுடைய வஸ்திரங்கள் வெள்மையாக்கப்பட்டவர்களாய் துன்பப்படுகிற நேரத்திலும்,
பல வேதனைகளுக்கு மத்தியிலும் ஹல்லேலூயா மிகுந்த உபத்திரவத்திலும் தேவனுடைய சாட்சியை அவருக்கு தான் வாழுவேன், அவர் என்னை கூப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லி வாஞ்சையோடு தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டவர்கள் அவர்கள் தான் இந்த கல்யாண விருந்து கலைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அங்கே இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் என்னை நோக்கி காட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து கலைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. 7 வருடத்திற்கு முன்பாக அங்கே அழைத்து கொண்டு போகப்பட்டார். ஏற்கனவே 1000 வருடங்களுக்கு முன்பாகவே 1000 வருடங்களாய் அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். வேலிகள் கரியில் இருக்கிறவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் வாஞ்சியோடு காத்திருந்து அவர் வருகிற நாளில, அவர் இந்த ரகசிய வருகையில மறுரூப நாளில மறுரூபமாகி பரலோகத்தில் இருக்கிறார். அங்கே இருக்கிற அந்த நேரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, இவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை நாமும் பெற்றுக்கொள்வோமா? குறைந்தபட்சம் இந்த கல்யாணம் இருந்து கலைக்கப்பட்டவர்களாய் காணப்படுவது எவ்வளவு நல்லது. இந்த பூமியில அந்த கிறிஸ்துவின் நாட்களிலே காணப்படுகிற ஒரு பரிசுத்தவான்களுடைய கூட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அவர்கள் கைவிடப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லுவதுண்டு. ஹல்லேலூயா. மீதியானவர்கள் என்று சொல்லி சொல்லுவதுண்டு. மறுரூப நாளில எடுத்துக்கொள்ளப்பட்டதுல மீதியாய் போனவர்கள் அவர்கள், அந்த நாளிலே ஓ அவர் கூப்பிடுகிற நேரத்தில் போவதற்கு தயாராக இல்லாமல் இருந்தவர்கள், வாஞ்சியோடு வருகிறேன் என்று சொல்லி வராதபடிக்கு இருந்தவர்கள். ஹல்லேலூயா. பாவத்தினாலே தங்களுடைய வஸ்திரங்கள் வெண்மையாக்க கழுவப்படாமல் இருந்தவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த மக்கள் அவர்களும் பரிசுத்தவான்கள் தான். ஹல்லேலூயா. அவர்களும் அந்த முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தால், அவர் ஆட்டுக்குட்டியானுடைய சாட்சியை காத்து கொண்டார்களானால் அவர்களும் பாக்கியவான்கள் தான். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இங்கு ஒரு கூட்ட மக்கள் கல்யாண விருந்து கலைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களே, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாய் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களே. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படிக்காக அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையை தருவதற்காக அந்த வாஞ்சையோடு கூட ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.